ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்ல இருந்தே வேலை செஞ்சு 1000 to 2 lakhs earn பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் opportunity னா சொல்லவா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. சோ இப்பவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை நிரூபித்து விட்டார். அவர் வந்து ஏறக்குறைய ஒரு சில குறைகளை மட்டும் களைந்தால் காமராஜருக்கு நிகரான ஆட்சியை அவர் கொடுப்பார். அந்த லெவல்ல தான் இருக்காரு. ஏறக்குறைய நிரூபித்து விட்டார் அப்படின்னு சொல்ல வரீங்க. திராவிட இயக்கத்திலே மிக முக்கியமான தலைவர், இந்தியாவின் மிகப்பெரிய ஆளுமை கலைஞர். அவருடைய மகனாக இருந்து வந்தவர் வந்து சாதாரண விவசாயியுடைய மகனை எதிர்த்து அரசியல் செய்ய முடியலங்கிறது உண்மை. எல்லா மக்களிடமும் போய் சென்று விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் வரிசையில எடப்பாடி ரிஜிஸ்டர் ஆயிட்டாருன்னு சொல்றீங்களா? இப்படி நீங்க எல்லாருமே நீங்க நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. அவரே வந்து வயலில் இறங்கி போறது, இது வந்து நடிப்பு இல்லாம, ஏன்னா அவருக்கு வந்து இயற்கையா இயல்பா செய்யறது மக்கள் மத்தியில போயிருக்குது. திரு ஸ்டாலின் இன்னைக்கும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி மேல. தன் மிகப்பெரிய ஊழல்கள் பெருத்து விட்டது. இதுவரையில தமிழ்நாடு அரசு செய்யாத ஊழல்களை எடப்பாடி அரசு செய்திருக்கிறது. இன்னமும் மோடி அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அவங்களுடைய அடிப்பணியக்கூடிய ஆட்சி, அவர்களுடைய காலில் விழக்கூடிய ஆட்சியாக தான் திரு எடப்பாடி ஆட்சி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஊழலை பற்றி திமுக பேசலாமா? திமுகவினர் சொல்றது, தமிழ்நாடு புறம் எடப்பாடி ஆட்சியின் மீது வெறுப்பு உமிழப்படுகிறது. அங்க போகும்போதெல்லாம் இந்த ஆட்சி எப்ப கலைந்து திமுக ஆட்சிக்கு வரும் தான் மக்கள் பேசுறதா திரு ஸ்டாலின் சொல்றாரு. 24 நேரம் எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்றது, அமைச்சர்களை குறை சொல்றது, தவிர வேற எந்த பணியும் திமுக செய்ய முடியாது. செஞ்சாங்கன்னா அப்புறம் அவங்க வேலையெல்லாம் போயிரு. அதிமுகவுக்கு போக போறீங்களா? எடப்பாடி திடீர்னு பாராட்ட ஆரம்பிக்கிறீங்க. சொன்னா மாற்றம் வரும்னு விரும்பினேன். நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட எடப்பாடியா மற்றவங்களா அப்படிங்கிற எடப்பாடி தான் நான் முழுமையா ஏற்பேன். எடப்பாடியை ஏற்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க தினகரன் தான் முதல்ல போய் பாத்தீங்க, தினகரனோட தான் சேர்ந்தீங்க நீங்க. அப்போ நீங்க எடப்பாடியை ஏத்துக்கல? நாங்க கை காட்டுறவங்க தான் முதல்வர்னு சொல்றாரு சார் எல்முருகன். இன்னமும் திரு எடப்பாடி அவர்களை முதல்வர் வேட்பாளர்னு திரு எல்முருகன் சொல்ல மாட்டேன்றார் சார். நீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கிற நாள் வரை அதிமுகவுக்கு அது ஆபத்தா. இன்னும் சொல்றேன், காமராஜருக்கு பிறகு ஒரு சிறப்பா வருவான்னு சொன்ன காரணம், இன்னும் சில விஷயங்கள்ல அண்ணன் எடப்பாடி அவர்களை மாற்றிக்கொண்டால் நிச்சயமா காமராஜருக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடி பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் பார்வையாளர், மூத்த அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பொங்கலூர் மணிகண்டன் சார். வணக்கம் மகேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய தலைப்பு தமிழகத்தின் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமியை பற்றி. கடந்த ஒரு வார காலமாகவே உங்களை நான் முழுமையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு கால அரசியல் களத்துல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, சரியா? சரியா. இந்த 25 வருஷம் அரசியல் வரலாற்றுல நீங்க இப்ப சமீப காலமா எழுதக்கூடியது திரு எடப்பாடியாரை பாராட்டி. ஒரு அரசியல் பார்வையாளரா இருக்கீங்க, ஏற்கனவே பல கட்சியில முக்கிய பதவிகள் எல்லாம் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இப்ப வந்து அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை நிரூபித்து விட்டார். அவர் வந்து ஏறக்குறைய ஒரு சில குறைகளை மட்டும் களைந்தால் காமராஜருக்கு நிகரான ஆட்சியை அவர் கொடுப்பார். அந்த லெவல்ல தான் இருக்காரு. ஏறக்குறைய நிரூபித்து விட்டார் அப்படின்னு சொல்ல வரீங்க. எடப்பாடியாருடைய ஆட்சி உங்களுக்கு பிடித்து விட்டது அப்படின்றதுக்கு என்ன காரணம்? அதே போல வெகுஜன மக்கள் எல்லாம் பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. ஒரு முதலமைச்சர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே ஒரு மனசுக்குள்ள ஒரு கருத்து வச்சுக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் மீது ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ நீங்கள் கடந்த நீ சொன்ன 25 ஆண்டுகளில் நான் எம்ஜிஆர் பார்த்ததில்லை, அதை எங்களுடைய ஆட்சி நான் வந்து நல்லா தெரியும். அதுக்கு பின்னாடி கலைஞர் வந்தார், அம்மையார் ஜெயலலிதாவும் வந்தாங்க, வரிசையாக நான் ஒரு ஆட்சியை பார்த்து வர்றோம். இதில் நீங்கள் பெருந்தலைவர் காமராஜரோட ஆட்சியை நம்ம எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பெருமையாக வந்து பேசாத கட்சிகளோ ஆட்சிகளோ தலைவர்களோ கிடையாது. காமராஜரை தான் எதுக்கெடுத்தாலும் நாங்கள் வந்து ஒப்பிட்டு பேசுகிறோம். என்ன காரணம்னா, முதல்ல அவருடைய எளிமை, பெருந்தலைவர் காமராஜருடைய எளிமை, அப்புறம் மக்களுடைய மனோநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் செய்த நிர்வாகம். உதாரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த மதிய உணவு சட்டம்,
எங்கேயோ சாலையில போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏழை மாணவன் மாடு மேய்க்கிறாரு, அவர் அருகாமையில கார் நிறுத்தி இறங்கி போய் நீ ஏன் பள்ளிக்கு போகலன்னு கேட்கும்போது அந்த மாணவன் வந்து எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்றாரு. சாப்பாடு போட்டையா நீ பள்ளிக்கு போவையான்னு கேட்கும்போது உடனே போவேன்னு சொல்றாரு. அதை அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு மதியம் திட்டத்தை முதலமைச்சர் அந்த ஐயா காமராஜ் அவர்கள் அறிவிச்சாங்கிறது வரலாறு. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். காரணம் என்ன, களத்தில் நின்று பார்க்கிற போது யதார்த்தமா ஒண்ணு செய்யறத வந்து நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒண்ணு. பொதுவாகவே நம்ம ஆட்சி அதிகாரம் அரசியல் நிர்வாகம்னா ஏதோ வானத்திலிருந்து ஒவ்வொருத்தரை குதிச்சு வந்து நம்மளை நிர்வாகம் பண்ற மாதிரி ஒரு கற்பனைய நம்ம உருவாக்கி வச்சுக்கிற மக்கள் மத்தியில. ஆனா இதெல்லாம் முறியடிச்சுட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மக்களுக்கும் தனக்குமான நெருக்கத்தை அதிகப்படுத்திட்டார். இதை நம்ம படிச்சது மட்டும்தான், அதுக்கு பிறகு நீங்க நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வந்த நாளில் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், அவரை பார்த்த பார்வை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இவர் முதலமைச்சரா இவரெல்லாம் முதலமைச்சரா அப்படின்னு நான் உட்பட விமர்சிக்காத நபர்களே தமிழ்நாட்டில் கிடையாது. உண்மையிலேயே ஒரு எல்லோருமே அவர் எள்ளி நகையாடப்பட்ட நபராக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார் என்பது உண்மை. ஆனா எதை பற்றியும் கவலைப்படாமல் தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை, தனக்கு அளிக்கப்பட்ட இந்த பொறுப்பை, எப்படி ஒரு குதிரைக்கு வந்து லாடம் சாரி கடிவாளம் போட்டோம்னா அது நேர் கூட பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்குமோ அதே மாதிரி நிர்வாகம் நிர்வாகம் அப்படிங்கிறத மட்டுமே மையப்படுத்தி அவர் இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல எல்லா விமர்சனங்களையும் தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு எளிய சாமானிய மக்களும் அணுகக்கூடிய முதல்வராக அவர் வந்திருக்கிறார் என்பது நான் முதல் தகுதியாக பார்க்கிறேன். ஏன்னா சமீபத்தில் திருப்பூர் வந்திருந்தாரு. திருப்பூர் வந்தபோது நான் வந்து வெளியூர்ல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டாங்க, முக்கியமான விவசாயம் உள்ளவங்க முக்கியமான நபர்கள் எல்லாமே. அதுல நானும் இருந்தேன். ஆனா நான் தவிர்க்க முடியாம போக முடியல கூட. அடுத்த நாள் ஒரு அமைச்சர் மூலமாக நான் ஏன் வரலன்னு சொல்லி உடனே வந்து கேட்கிறாங்க. இதுக்காக நான் எடப்பாடி பாராட்டம் தயவு நினைக்க வேண்டாம். நான் நீண்ட காலமா அவரோட நெருங்கி நான் பழகிக்கிறேன். அமைச்சராக இருக்கும்போது பல முறை வீட்டுக்கு போய்க்கிறேன், சந்திச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு முக்கியத்துக்காக சொல்ல. ஆனா அவர் ஆட்சி அவர் முதலமைச்சர் வரைக்கும் ஒரு முறை கூட சந்திக்கணும்னு போய் பார்க்கவே விரும்பல. தொந்தரவம் கொடுக்கணுக்காகவே நான் அன்புமணியோட சந்திச்சு உண்டு. ஆனா என்னன்னா அவர் ஆரம்ப காலம் முதலே சொன்ன ரொம்ப கஷ்டமான காலம். ஒருபுறம் அரசியல் நெருக்கடி, பல எம்எல்ஏக்கு எதிர்ப்பு, இன்னொரு புறம் வந்து எதிர்கட்சிகள் வந்து அவரை எள்ளி நகையாடி 4 நாள்ல போயிடுவாரு 4 மாசத்துல போயிடுவாருன்னு சொல்லி மிக பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல தொடர்ந்து அவர் பத்தியான ஒரு சந்தேகப்பாடு இருந்தது. ஆனா எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு சாதாரண கிராமத்து மக்களுக்கு அடிப்படையா என்ன தேவை, இப்ப நீராதாரம் இல்லைன்னு சொன்னா இந்த நாட்டு மக்கள் வந்து உலகத்துல யாரா இருந்தாலும் வாழ முடியாது. அவர் ஒரு சாதாரணமான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். நீங்க பார்த்திருப்பீங்க அவருடைய குடும்பத்தை பற்றிய தனிப்பட்ட முறையில் எனக்குமே எல்லாம் தெரியும். அவர் தாயார் மறைந்த போது கூட ஒரு கிராமத்துல இருக்கிற எங்க சமுதாய பழக்கம் எல்லாத்துக்கும் ஒரு இயல்பான ஒரு நிகழ்ச்சி, ஒரு வேதனை வருங்கிறது ஒரு உண்மை. ஆனா கூட ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக, ஒரு சாதாரண ஒரு தன்னுடைய தாதிக்கு செலுத்தக்கூடிய அந்த இது எப்படி சொல்றது தெரியல, அதை வந்து வெளிப்படுத்தி அப்படி அழுகிறார். அப்போ சாதாரண ஒரு மனிதர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். முதலமைச்சருங்கிறது ஒரு நாட்டை நிர்வாகம் பண்றதுக்கு கிடைத்த வாய்ப்பு. அந்த வகையில நீராதாரத்தை பெருக்குவதற்காக அவர் செஞ்ச அந்த குடிமராமத்து பணியில் பாத்தீங்கன்னா இந்த மழைக்காலத்துல நானே பார்த்தேன், நிரம்பாத ஏரி குளம் ஆறுகள் கிடையாது, எல்லாமே நிறைஞ்சு வளைஞ்சிச்சு. குறிப்பா தமிழ்நாடுல தருமபுரியை வந்து வறட்சி மாவட்டமா சொல்லுவாங்க, அதற்கு அடுத்தபடியா கொங்கு மண்டலத்தை தருமபுரி வறட்சி பகுதியா சொல்லுவாங்க, அதற்கு அடுத்து போனீங்கன்னா தென் மாவட்டத்துல பெரும்பான்மையான மாவட்டங்களை கடும் வறட்சி மிகுந்த பகுதியாக, தண்ணீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களாக குறிப்பிடுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்துல பல்லடம் பகுதிங்கிறது முக்கியமான பகுதி. இது மலை மறைவு பிரதேசம், எல்லா ஊர்லயும் மழை பெய்யுங்க, இங்க மழை குறைவா இருக்கு, தண்ணீர் பற்றாக்குறை எப்பவுமே இருக்கு. ஆனா அந்த கடந்த 1 ஆண்டுகள பாத்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சமே இல்லை, எல்லா விவசாயமும் செழிப்பா இருக்குது எல்லா இடங்களிலும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த குடிமராமத்து பணி பண்ணுதான். எல்லாமே ஆறுகளை ஏரிகளை அவர் வாய்க்கால் வரப்பு எல்லாத்தையுமே தூர்வாடுறதுக்கான உத்தரவிட்டு அதை செய்தது மூலமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நிலத்தடி நீர் வந்து உயர்ந்திருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் இது ஒரு விஷயத்த ஏன் சொல்றேன்னு சொன்னா, அவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், மம்முட்டி எடுத்து வேலை செஞ்சவர். அவரே சொல்லிக்கிறேன், மம்முட்டி
புடிச்சு கையால காப்பு காசு சொல்லியிருக்காரு. இல்ல அவரு முதல்வரா வந்த பின்பு ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடையாது. மிகப்பெரிய தமிழ்நாடு அறிந்த ஒரு முகமா திரு எடப்பாடி பழனிசாமி இல்லன்னு தான் பலதரப்பட்ட பேர் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வெகுஜன மக்கள் பாராட்டுற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ற வார்த்தை எல்லா மக்களிடமும் போய் சென்று விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் வரிசையில எடப்பாடி ரிஜிஸ்டர் ஆயிட்டாருன்னு சொல்றீங்களா? இப்படி நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இல்ல, அவங்க எல்லாம் வந்து ஒரு மறைஞ்சு மறைஞ்சா வாழ்ந்தாங்க. கலைஞர் கூட ஒரு 50% வெளியே வந்தாரு, மீதி 2% மறைஞ்சுதான் வாழ்ந்தாங்க, மக்களோட இறங்கியே வரல. ஆனா வயல்வெளியில சாதாரண கிராமத்துல சாலையில போகும்போது இறங்கி போய் இயல்பா அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாதிரி இறங்கி பேசுறது பழகிறது. அதே மாதிரி ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே நீங்க நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, அவரே வந்து வயல்ல இறங்கி போறது, இது வந்து நடிப்பு இல்லாம ஏன்னா அவருக்கு வந்து இயற்கையா இயல்பா செய்யறது மக்கள் மத்தியில போயிருக்குது. இன்னொன்னு அவர் பேசுற பேச்சு பாத்தீங்கன்னா இயல்பாவே கொங்கமன்றத்தை அவர் வந்து பேசுவாங்க, ஆனா கூட அவர் உயர்ந்த பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் மக்களுக்கான ஒரு தேவைகளை நேற்று கூட நீ பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூர்ல அந்த நீட் விவகாரம் பொறுத்து ஒருத்தர் பேசும்போது அவர் இயல்பா அந்த கோபத்தை காட்டுறாரு. ஏன்னா நீங்க வந்து பெருமை தேடுறீங்கன்னு சொல்லும்போது நான் பெருமைப்படுறேன், ஏன் பெருமைப்படக்கூடாது? நானும் ஒரு கிராமத்துல விவசாய குடும்பத்தை பிறந்தவன் சொல்லி அவருடைய ஆத்மா உள்ளார்த்தமா இருக்கிற செய்திய தைரியமா சொல்றாரு. நிறைய பேர் நடிப்பாங்க, ஏன்னா நடிப்பே இல்லாத ஒரு யதார்த்தமான ஒரு தலைவரா அரசியல்வாதியா இருக்காரு. இன்னைக்கு வெகுஜன மக்கள் பத்தி ஏன் சொல்றேன்னா, நீங்க மக்கள் இப்ப நீங்க இது வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்கல இருந்து என்னவெல்லாம் மக்களுக்கு திட்டங்களை கொடுத்தாங்களோ அதுல ஒன்ன கூட அவர் குறைக்கல. அப்ப அதுல வந்து அவருக்கு எந்த வகையிலும் அவருடைய நட்பெயருக்கு களங்கம் இல்லை. அடுத்து வந்து ஒரு எல்லாம் செய்யாத விவசாயத்துக்கும் மற்ற தொழில்களுக்கும் வந்து துணிச்சலா யதார்த்தமா பண்ணியிருக்காரு. நீங்க உதாரணம் எடுத்துக்க, 67 ஆண்டு காலம் போராடியது அவனாசி அத்திகார திட்டம், யாருமே மிகப்பெரிய ஆளுமை உள்ள முதலமைச்சர் 3 பேர் இருந்தாங்க, அவங்களே வந்து தொட்டு பார்க்க முடியாத சாதனை வந்து நீங்க முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து அவனாசி அத்திகார திட்டத்தை இயல்பா நிறைவேற்றிட்டார். விவசாயிகள் அவங்க எல்லாம் வர சொல்லி பேசி பண்ணார். அதே மாதிரி கல்லுக்கு வந்து தடை இருக்கக்கூடாது நீண்ட காலமா போராடிக்கிறான். அண்டை மாநிலங்கள் இருக்குது, இங்க வந்து தடை பண்றீங்கன்னு சொல்லும்போது அதை நேரடியா விடாம நீரா பானம் மூலமாக ஒரு பாதி தடையை நீக்கிட்டார். நான் இன்னும் சொல்றேன், அவருக்கான கைகள் சிலது கட்டப்பட்டிருந்தது ஆரம்பம் முழுமையாவே, இடையில இன்னும் சொன்னா பாதி இருக்குது. காரணம் என்ன? ஒருவரும் தினகரனுடைய கடுமையான எதிர்ப்பு, 18 MLA வெளியேற்றம், இங்க அரசியல் நெருக்கடி, உட்கட்சியில் இருக்கிற பல குழப்பங்கள், இது எல்லாம் வந்து அவர் தாண்டி சில சாதனை செய்ய முடியல. இன்னொன்னு, கலைஞருடைய மகனாக 4-5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்த இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவரான கலைஞனுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கிற திமுக அது மிகப்பெரிய கட்சி, அதை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமையோடு இன்னைக்கு சட்டமன்றம் ஆனாலும் சரி, பொதுமன்ற வெளியில் வெளியானாலும் சரி, மிக அருமையாக லாபமாக எல்லோரையும் சமாளித்து நடத்துறாங்கிறதே பாத்தீங்கன்னா இதை விட நற்சான்று ஒண்ணுமே வேண்டியதில்லைங்க. திரு ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி மேல. தன் மிகப்பெரிய ஊழல்கள் பெருத்து விட்டது, இதுவரையில தமிழ்நாடு அரசு செய்யாத ஊழல்களை எடப்பாடி அரசு செய்திருக்கிறது, பல அமைச்சர்கள் குற்றச்சாட்டுல மாட்டியிருக்காங்க, இன்னமும் மோடி அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அவங்களுடைய அடிபணியக்கூடிய ஆட்சி, அவர்களுடைய காலில் விழக்கூடிய ஆட்சியாக தான் திரு எடப்பாடி ஆட்சி இருக்குன்னு சொல்றாங்களே. நீங்க ஊழலை பற்றி திமுக பேசலாமா? நீங்க ஒரு யூனிவர்சிட்டியே அவங்கதான், ஒரு பல்கலைக்கழகம் ஊழலுக்கு பல்கலைக்கழகம்னாலே திமுக தான், மற்ற எல்லாமே ஒரு கிளை அமைப்பில் தான். நான் ஊழல் இருக்குது இல்லைங்கிறத மறுக்கல, இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா நீங்க இதை சொல்றது திமுக சொல்லக்கூடாது, நான் அதாவது சப்ஜெக்ட்ல நிறுத்திக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சியை கவுத்துருவோம்னு சொல்றது நாங்க நினைச்சா கவுத்திருப்போம், கலைஞர் சொன்னாங்க பண்ணலன்னு சொல்றது மிகப்பெரிய அபத்தம்ங்க. போன 22 சட்டமன்ற இடைத்தேர் நடந்தது, ஏன் நீங்க ஜெயிச்சு கவுத்துக்கலாமே, யார் வேண்டாம்னு சொன்னா இதுல எந்த வகையில் உண்மை இருக்குது? அதாவது இந்த ஆட்சியை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு முதலமைச்சர்கள் பல கூட்டங்கள் பேசிட்டாங்க. கடப்பாறை வச்சு இடிச்சா கூட நீங்க அந்த ஆட்சியை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க, அது உண்மை. எடப்பாடி அவர்களுக்கு முன்பாக திரு ஸ்டாலின் அவர்களை ஒப்பிட்டா ஸ்டாலின் வந்து 50% கீழே இருக்காரு, எடப்பாடி சார் 50% மேல தான் இருக்க, நான் தெளிவா சொல்லுவேன். எந்த வகையிலும் எடப்பாடி நீங்க வந்து குறைத்து மதிப்பிடவே கூடாது. ஏன்னா முதலின மகன், திராவிட இயக்கத்துல மிக முக்கியமான தலைவர், இந்தியாவின் மிகப்பெரிய ஆளுமை கலைஞர், அவருடைய மகனாக இருந்து வந்தவர் வந்து சாதாரண விவசாயியுடைய மகனை எதிர்த்து அரசியல் செய்ய முடியலங்கிறது உண்மை. அதனாலதான் நீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது வரல, கலைஞர் வந்து இருக்கும்போதெல்லாம் வந்து யாரும் கூட்டிட்டு வரல. ஆனா இன்னைக்கு பாருங்க, நான் நோக்கி எடப்பாடி அவர்கள் இருக்கும் போது இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களை கொண்டு வந்து அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலை திமுக வந்திருக்குன்னு சொன்னா
அப்ப காரணம் எடப்பாடி அவர்களை எளிதாக இல்ல சார், பத்து வருடம் ஆட்சியில் இல்லாத கட்சி பொங்கலூர் மணிகண்டன். அதனால திமுக வந்து ஆன்டி இன்கமன்சி இருக்கும், அதை எதிர்த்து அவங்க பேச போறாங்க. இந்த பத்தாண்டுகால் ஆட்சியின் குற்றச்சாட்டை பேச போறாங்க. ஆனா பிரசாந்த் குஷோரை இயல்பா இந்த வருடம் அவங்க நியமிக்க வேண்டியதா இருந்திருக்கு. இது ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கவே பிரசாந்த் கிஷோரை அழைச்சிட்டு வந்திருக்காரு ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆளுமையா இருந்த அம்மையார் போயிட்டாங்க, இவர் சாதாரண ஒரு கிராமத்து மணி எடப்பாடி தான் இருக்காரு. பிரசாந்த் கிஷோர் அமிச்சுங்களேன், அமிச்சு இயல்பு அரசியல் பண்ணி ஜெயிக்க வேண்டியது யார் வேண்டாம்னா மீண்டும் தேவைப்படுறா இல்லைங்களா. அப்ப இந்த 3-4 ஆண்டு காலம் அவருடைய ஆளுமையை நிரூபித்து, அதாவது 50 ஆண்டு காலம் கலைஞருடைய மகனாக காட்சி அளித்த ஸ்டாலின் அவர்களை விட இன்றைக்கு ஒரு 4 ஆண்டு காலம் சாதாரண எளிய மகனாக இருந்த எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ போயிட்டாங்கிறத உண்மை. திமுகவினர் சொல்றது தமிழ்நாடு புறம் எடப்பாடி ஆட்சியின் மீது வெறுப்பு உமிழப்படுகிறது, அங்க போகும்போதெல்லாம் இந்த ஆட்சி எப்ப கலைந்து திமுக ஆட்சிக்கு வரும் தான் மக்கள் பேசுறதா திரு ஸ்டாலின் சொல்றாரு எல்லா கூட்டத்திலையும். நிச்சயமா இல்லைங்க, சட்டமன்றத்தில் அப்படின்னா ஓட்ட மாத்தி போட்டு 22 தொகுதிகளையும் வந்து திமுக வென்றுக்கோன்னு நீங்க அப்படி எதிர்கட்சியில் எப்பவுமே நாங்க அரசியல் தான் நடத்துவோம் அவையில நடத்துறோம்னு ஸ்டாலின் சொன்ன, அவர் அவையில் நடத்தல தெளிவா அரசியல் பண்றாரு. இப்படிதான் எதிர்கட்சி பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மதிப்பு கூடிச்சு, நல்லாட்சி பண்றாரு, இங்க ஆளுமையா மாறிட்டான்னு ஸ்டாலின் சொல்லுவாராம். சொன்னா அவருக்கு வேலையெல்லாம் போயிரு. அப்ப அவருடைய வேலை என்னன்னா ஏதாவது ஒரு 24 நேரம் எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்றது, அமைச்சர்களை குறை சொல்றது, தவிர வேற எந்த பணியும் திமுக செய்ய முடியாது. செஞ்சாங்கன்னா அப்புறம் அவங்க வேலையெல்லாம் போயிரு. அதனால இது அபத்தமான குற்றச்சாட்டு. நான் திமுகவையும் அந்த தரப்பையும் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் நான் அவரையும் மதிக்க ஸ்டாலின் அவர்களையும் ஒப்பிட்டீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு எடப்பாடி திரு ஸ்டாலின் அவர்கள் வரவே முடியாத உண்மை. அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் சொல்லலாம், கடந்த நாடாளுமன்ற தேர்தல அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளம். ஏன்னா அதிகாரத்துல அரசு ஆட்சியில் இருக்கிறது அதிமுக, இவர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று மக்கள் மத்தியில சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் செய்துதான் அவங்க ஜெயிச்சாங்களுடைய வேற காரணம் கிடையாது. இன்னொன்னு, மத்தியில் கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, இங்க சிறுபான்மை மக்கள் எல்லாமே வந்து மோடி ஆட்சி வந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் ஆபத்து, நாங்க தான் வந்து உங்களுடைய மொத்த பாதுகாவலன் அப்படிங்கிற பிரச்சாரத்தை உருவாக்கி ஒரு 20% ஓட்டுகளை வந்து மொத்தமா திமுக கூட்டணி பெற்ற விளைவுதான் வந்து வெற்றி ஒழிய எந்த வகையிலும் நீங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்கள் வந்து முதல்வருக்கு ஈடாக மாட்டார் என்பது அவருடைய தெளிவான. இல்ல சார், திரு ஸ்டாலின் சொல்றாரு அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது எதிர்த்த அத்தனை திட்டங்களும் இங்க தமிழ்நாட்டுல இப்ப வந்து வந்திருக்கு, அதையெல்லாம் எதிர்த்தவர் ஜெயலலிதா. இன்னைக்கு எடப்பாடியின் ஆட்சி அதை துளியும் எதிர்க்காமல் அந்த திட்டங்களுக்கெல்லாம் இங்க வந்து அனுமதி கூட மத்திய அரசு செய்யறது எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. சில விஷயங்கள் அதில் மறுக்கலைங்க. உதாரணமா நீங்க விவசாயியோட சில பிரச்சனை சொல்ற, அதாவது மாண்டவும் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நாளில் இருந்து நீங்களே சொல்லுங்க, ஒரு அமைச்சராக இருந்தவர் அதிமுகவில் அமைச்சர்கள் வந்து எப்படி எல்லாம் நீங்க இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பின்னாடி யாருடைய பின்னாடி வந்து சசிகலா அம்மையார் போன்ற தலைவர்கள் எல்லாம் இயக்குனாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி வந்தவங்க வந்து எடுத்தோடனே முதலமைச்சர் அப்படிங்கும் போது மத்தியில வந்து நெருக்கடிக்கு எல்லாம் வந்து ஆளாக வேண்டிய அவசியம் இருந்தது. அது மறுப்பதற்கு ஒளி மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இப்போ உதாரணம் எடுத்தீங்கன்னா அந்த உயர்மின் கோபுரங்கள் அமைக்க வேண்டிய நிலையில தமிழ்நாடு அரசு வேகமா இருக்குது மத்திய அரசுடைய அழுத்தத்தின் காரணமாக. இங்க பாதிக்கப்படுறது விவசாயிகள் தான். அதுல கூட பாத்தீங்கன்னா இவங்க வந்து கேபிள் மூலமாக கொண்டு செல்ல முடியும் நிலை இருந்தா கூட மத்திய அரசுடைய சில நெருக்கடி, ஏன்னா நிதி நெருக்கடி முக்கியமான விஷயங்க. 3-4 லட்சம் கோடி கடந்திருக்கும் போது இந்த அரசாங்கத்தை நடத்துறதே பெரிய விஷயம். அரசாங்கத்தை நடத்தாம இருந்தா கட்சி ஆட்சி போயிருந்தா கட்சி போயிருக்குங்க. இதுல சில தவறுகள் கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நடந்தால் கூட அதையும் தாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்தின மட்டும் கட்சி இருக்குங்க. இப்போ திமுகங்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தெரிஞ்சோ தெரியாமலோ சரியோ தவறோ தெளிவா ஒற்றுமையா இருக்காங்க. அதிமுக சில சில குழப்பங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு வந்தது. அப்படிங்கிற சூழ்நிலையில வேற வழி இல்லை. இது வந்து நேரடியா எடப்பாடி வந்து மோடிக்கு வந்து பயந்துட்டாரு நடுங்கிட்டாரு அந்த அவசியம் எல்லாம் இல்லைங்க. உதாரணமா எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்களே வந்து திரு மொராஜி தாசாய் அவர்கள் வந்து பிரதமரா வந்தபோது, திரு தரண் சிங் அவர்கள் வந்தபோது, அம்மையார் இந்திரா காந்தி வந்து ஜெயலலிதா அம்மையார் மாதிரி இந்தியாவில வலிமையா இருந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்களே அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆட்சி பண்ணாங்க. அப்ப கலைஞரே சொன்னாரு மத்திய அரசுக்கு பயந்து எம்ஜிஆர் வந்து பண்றான்னு சொன்னார். அதே மாதிரி கலைஞர் ஆட்சியிலே கூட இவர் இவருடைய தயவுல ஆட்சி இருந்த போது இவர் அதிகாரமே இருந்தார். ஆனா மெஜாரிட்டியா மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போது இவர் கலைஞர் பயந்துட்டு இருந்தார். பொதுவா ஏங்க 30-32 மாநிலம் இருக்குது, ஒரு மாநில முதலமைச்சர்கள் வந்து மத்திய அரசை மீறி எதிர்த்தெல்லாம் அவ்வளவு எதிர செய்ய முடியாது. அதுதான் ஒரு யதார்த்த உண்மை. அது நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில உலகத்தில் வலிமையான தலைவராக பார்க்கப்பட்ட நேரத்துல அவர் கொஞ்சம் ஜெயலலிதா மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் வலிமையா இருக்காரு. அப்ப இந்த சூழ்நிலையில இது எதாவது திரு ஸ்டாலின் அவர்களே அந்த நாட்காலியில் அமர்ந்திருந்தாலும் இதைத்தான் மன்னிப்பார். நீங்க ஒண்ணுல மேற்கு வங்கத்துல
மம்தா பானர்ஜி நீங்க இரும்பு மனிதன் சொன்னாங்க, அந்த மாதிரி பல நேரங்கள்ல மோடிட்டு இறங்கிட்டே போனாங்க. அந்த மாநிலத்துல தன்னை வந்து மதம் கடந்தவராக காட்டிக்கொள்வதற்கு பேசினாங்களே ஒழிய மற்றபடி உள்ளார்ந்த விஷயங்கள்ல அவங்க பணிஞ்சுதான் போனாங்க. பணிஞ்சுங்கிறது விடங்க அங்கிருந்து நிதி வரும்னு நிறைய விஷயங்கள்ல மத்திய இடத்தை சார்ந்து போகணும். தமிழ்நாட்டு நலன் அப்படிங்கிற போது சில விஷயங்கள் மத்திய அரசு ஏற்ற போகணும். நீங்க உடனே வந்து விவசாய பிரச்சனை இல்ல, நீட் பிரச்சனை இல்ல நிறைய சொல்லுவீங்க. நீட்டுங்கிறது இந்தியா முழுமைக்கு உள்ள சிக்கல். அதே மாதிரி விவசாயம்ங்கிறது பொதுவா இந்திய அளவுல சில மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவை ஏற்க வேண்டிய சூழ்நிலை. அது வந்து முதலமைச்சருக்கு இங்க தமிழ்நாட்டுல வந்து அரசியல் நெருக்கடிகள் அதிகமா இருந்த நேரத்துல அவர் இப்படிதான் போகணும். இதை யார் அந்த சூழ்நிலை இருந்தா கூட இப்படிதான் பண்ணுவாங்க. இப்ப நாங்க கூட சொல்லலாம், வெளியில இருந்து 1000 பேசுனாங்க, அந்த சீட்ல உட்கார்ந்ததா கஷ்டம் தெரியுங்கிறது உண்மை. அதனால இது அந்த இந்த அதிமுக ஆட்சி பற்றியான இந்த குற்றச்சாட்டில் எல்லளவும் அது சரியான அரசியல் அல்ல என்பது என்னோட கருத்து. இல்ல சார், என்ன திடீர்னு கொங்கு மண்டல பாசமா, அதே போல உறவுக்காரன்ற முறையில நீங்க வந்து ஒரு அரசியல் பார்வையாளரா இருந்து கொண்டு அதிமுகவுக்காவது போக போறீங்களா? எடப்பாடியை திடீர்னு பாராட்ட ஆரம்பிக்கிறீங்க அதிகப்படியா? இல்ல அதெல்லாம் இல்லைங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப ரெண்டு பேர்த்து ஒப்பிடுறாங்க. அதான் இப்ப அடுத்து வரக்கூடிய யாருமே களத்துல, நான் உண்மையை சொன்னா மாற்றம் ஒரு வரணும்னு விரும்பினேன், ரஜினிகாந்த் வரணும். அதே மாதிரி ஏன்னா இப்ப நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட சொன்ன எடப்பாடியா மற்றவங்களா அப்படிங்க, எடப்பாடி தான் முழுமையா ஏற்பு. ஏன்னா மண்ணின் மைந்தன், பச்சை தமிழர். இல்ல பிறகு காமராஜர் எடப்பாடியை ஏற்ப அப்படின்னு சொன்னா நீங்க தினகரன் தான் முதல்ல போய் பாத்தீங்க, தினகரனோட தான் சேர்ந்தீங்க நீங்க. அப்ப நீங்க எடப்பாடியை ஏத்துக்கல? இல்ல இல்ல, அப்ப என்ன காரணம் சொன்னா, அப்ப வந்து நான் ரெண்டுமே இல்லாம ஒரு மாற்று சக்தி, அதிமுக திமுக அல்லாத ஒரு மாற்று சக்தி வரும்னு நினைச்சுதான். வேற ஒரு காரணம் இல்லைங்க அந்த சூழ்நிலையில. அப்ப அமைஞ்ச கூட்டணி, அப்ப இருந்த சூழ்நிலை. இப்ப நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை மூணாவது சக்தியா கொண்டது முதலமைச்சர் வரணும் அப்படிங்கிறத அங்க எடப்பாடி கவுண்டர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது கூட நாங்க எல்லாமே வந்து பாமக போனோம். அது வன்னீர் கட்சியின் எல்லாம் விமர்சிக்கிற நேரத்தில் கூட ஒரு கவுண்டர் சமுதாயத்தில் பிறந்தனால நான் கோவை செயலின் காலத்துல இருந்து நான் தான் உருவான நிலையில் இருந்தபோது கூட பாமக விரும்பி போனோம். அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த நிலையில் முதலமைச்சர் அந்த கேண்டிடேட் நிலையில் இல்லை அப்படிங்கிற போது அடுத்து வந்து யாருன்னு வரும்போது டிடி தலைவர் அதிக மறுக்கல. நான் அவர் ஒரு ஆளுமை நிறைந்த தலைவர் தான், மாற்றத்துக்கு மறுக்கவே இல்லை. ஆனா இப்ப அதுக்கான மக்கள் அவரை ஏத்துக்கலைங்கிற ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி தன்னை நிரூபிச்சார். நீங்க ஒரு அடிமையான அவரே சொன்னார், கால் உழுந்து வாங்கினீங்கன்னு சொன்னாரு. அந்த சூழ்நிலையை உருவாக்குறது யார், அவர் வச்சிருந்தது யார், இந்த கேள்வியில வருது. அப்ப இப்படிப்பட்ட ஏன் நீங்க முதலமைச்சரை போட்டீங்க, அப்ப தன்னை அடிமையா வச்சுக்க நினைச்சீங்களா அப்படின்னு கேள்வி வந்து தினகரன் நாமளும் கேட்க முடியும். அதாவது நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், நீ அடிமையா இருக்கணும்னு நினைச்சது அவங்க நினைச்சாங்க. ஆனா இதெல்லாம் மீறி ஒரு முற்றிலும் தன்னை வந்து ஒரு தனித்துவமான தலைவராக வந்து முதலமைச்சர்கள் விளங்குகிறார் அப்படிங்கிற. ஏன்னா நீங்க இன்னைக்கு யார் பேச்சும் கேட்டெல்லாம் ஆட்சி நடக்கல, யாருடைய கை காட்டலின் படிதான், யாருடைய செய்கையின் அடிப்படையில தான் அங்க ஆட்சி நடக்கல அப்படின்னு நீங்க உறுதியா சொல்ல முடியுமா? என்ன மோடியினுடைய மத்திய அரசு தான் வந்து எடப்பாடி அரசை இயக்குகிறது, அவங்க சொல்றதுதான் இவர் செய்யறாரு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்து மறுப்பு தெரிவிக்கும் போல தெரியுது. உங்களுடைய வார்த்தைகளே அப்படிதான் இருக்கு. நிச்சயமா கிடையாதுங்க, மோடியினுடைய கைப்பாவதே கிடையாது அப்படின்னா அதிமுக அழிச்சிருவாங்க. நீ முதலமைச்சருக்கு தெளிவா தெரியும், தான் வளர்த்த தான் உருவா தன்னை உருவாக்கி அந்த கட்சி வந்து ஒரு காலம் வர அந்த மாதிரி செய்ய மாட்டார். ஏன்னா அதிமுக நல்லா இருக்கும்னு மோடி வந்து விரும்பி முதலமைச்சரோட இமேஜ் உயர்த்தக்கெல்லாம் மோடி விரும்ப மாட்டார். இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பெறுவாங்க மட்டும் தான் விரும்புவாங்க, இது முதலமைச்சருக்கு தெரியும். அதிமுக மேல சவாரி செய்து பாஜக தமிழகத்தில் வளர பார்க்கிறது அப்படின்றதான் பலருடைய பார்வையா இருக்கு. இன்னைக்கு வேல் யாத்திரை முதல் கொண்டு ஒவ்வொன்றுக்கும் அரசு தடை விதிக்குது, ஆனா வேல் யாத்திரை ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்குது சரிங்களா. அதே போல இங்க அமித்ஷா வருகிறார் அப்படின்னா அதிமுக அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க, எதற்கு அந்த அவசர கூட்டம் அப்படின்றதுதான் பலருடைய கேள்வியா இருக்கு. அமித்ஷா வராரு, அவங்க அரசு விழாவுக்கு பங்கேற்க வராரு, அவங்க கட்சி நிர்வாகிகளோடு பேச வராரு, அந்த நேரத்துல அதிமுக கூட்டம் நடத்துது. ஓ, பாரதிய ஜனதா கட்சி வந்து சவாரி செஞ்சு வளர்றாங்கிறது அது அப்படின்னு நினைச்சா போன நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க 10 தொகுதி வாங்கியிருப்பாங்க, 10 தொகுதி கேட்டாங்க உண்மையிலேயே, நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. ஆனா 5 தொகுதிக்கு மேல நீ பாரதிய ஜனதா கட்சிக்கு தரவே இல்லை. நீ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் கூட எழுதி வச்சுக்கங்க, ஒரு கால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இங்க இருந்தால் நிச்சயமாக 20 தொகுதிக்கு மேல தரமாட்டாங்க. 20 தொகுதியா அதிகம்னு சொல்றேன் நான், நிறைய பத்திரிகை ஊடகங்கள் செய்து வருது 70 தொகுதி 50 தொகுதியில் கணக்கு போடுறாங்க, நிச்சயமா வாய்ப்பு கிடையாது. 20 தொகுதியா அதிகம். எந்த சூழ்நிலையும் வந்து அதிமுக வந்து வெற்றி வாய்ப்பு குறைக்க மாட்டாங்க. பாமக கூட 7 தேதி கொடுத்தாங்க. இல்ல, நாங்க கை காட்டுறவங்க தான் முதல்வர்னு சொல்றாரு சார் எல்முருகன். இன்னமும் திரு எடப்பாடி அவர்களை முதல்வர் வேட்பாளர்னு திரு எல்முருகன் சொல்ல மாட்டேன்றாரு சார். பாஜகவின் பல தலைவர்கள் வந்து எங்களுடைய கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமின் பாஜகவினர் சொல்லல சார்.
எல் முருகன் அவர்கள் வந்து அப்படின்னா நீங்க கட்சியிலேயோ எல் ராஜாவையோ பொன்னாரையோ கையடிச்சுக்கலாமே முதலமைச்சாகட்டுமே. நீங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கிற நாள் வரை அதிமுகவுக்கு அது ஆபத்தா. பாரதிய ஜனதாவினால எந்த பயனும் கிடையாதுங்கிறது உண்மை. ஏன்னா அவர்களால ஒட்டுமொத்தமா வந்து சிறுபான்மை ஓட்டு போகுதுங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டில இருந்து விவசாய பிரச்சனை இருந்து எல்லாமே மாநில அரசு கெட்ட பேரு காரணமே பிஜேபி தான். அதனால பிஜேபி வந்து கை காட்டினாங்கன்னா தோல்வி சந்திக்கு கையாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்த மக்கள் ஆதரவும் பிஜேபி கிடையாது. யாரும் மதம் சார்ந்தெல்லாம் பிஜேபி ஆதரவு பண்றதே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. நீங்க அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி இவங்க கை காட்டாம இருந்தாலே போதுங்க, அதை ஜெயிக்க முடியும். கை காட்டினா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்து. அந்த வகையில் முருகன் வந்து தன்னை மாநிலத்தவராக நினைச்சுக்கிட்டு வந்து ஏதோ தன்னை இமேஜ் நிறுத்திக்கிறதுக்கும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மக்கள் மத்தியும் தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்கும் பயன்படுத்தாத ஒழிய இதனால் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளால் அதிமுகவுக்கு எந்த பயனும் கிடையாதுங்க. ஒரு அரசியல் பார்வையாளரா சொல்லுங்க சார், பலர் வந்து வேறு மாறுபட்ட கருத்துல சொல்றாங்க. ஸ்டாலின் வலிமையா இருக்காரு, ஆனா அதிமுக வலிமையா இல்ல. எடப்பாடி வலிமையா இல்ல. இங்க எடப்பாடியோட ஃபேஸ் வேல்யூ இன்னும் தமிழகம் ஃபுல்லா ரீச் ஆகல, ஆனா இந்த ஆட்சியை எப்படியோ ஒரு தள்ளி கொண்டு வந்துட்டாரு, முழுமையா முடிக்க போறாரு அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. ஆனா நீங்க வெகுஜன மக்கள் கூட இன்னைக்கு பாராட்டுற அளவுக்கு எடப்பாடி உயர்ந்து விட்டாருன்றீங்க. ஏங்க நீ தமிழ்நாடு வர யாருக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி தெரியாது? போன தேர்தலில் யாரு ஜெயலலிதா அம்மையார் இல்ல, ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணார். அவர் இன்னைக்கு 18% ஓட்டு அவர் வாங்கி காட்டினாரு. இது வந்து நிறைய அந்த கட்சி அதிருப்தி கூட்டணியுடைய சில கூட்டணி கடைசி வரைக்கும் விமர்சனம் செஞ்ச கட்சி எல்லாம் கூட்டணி சேர்ந்தனுடைய விளைவு, பிஜேபியினுடைய பிஜேபி மக்கள் வைத்த இந்த அதிருப்தி எல்லாம் சேர்த்து அதிமுக எதிர்ப்பு அணிகள் வந்து வெற்றி பெற்றது ஒழிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான அந்த அறிமுகம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிராமத்துல ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் யார தெரியுதோ அவங்க தான் பெரிய மாஸ் லீடர். எடப்பாடி பழனிசாமி தெரியும். எங்க அம்மா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கலைஞர் தெரியுங்க, ஸ்டாலின் தெரியாது, எடப்பாடி தெரியாது. இப்ப எல்லாத்தையும் எங்க அம்மாவுக்கு தெரியும். எங்க அம்மா படிப்பு இல்லாதவங்க, லட்சுமி அம்மா படிப்பு இல்லாதவங்க. நீங்க அத்தனை பேர்த்தையும் தெரியுது மாதிரி எடப்பாடி பழனிசாமி தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு தாய்மார்களும் நான் நினைக்கிறேன் அந்த படிப்பறிவு இல்லாத பெண்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பேர் போய் சேர்ந்ததுனாலே போதுங்க, அதுதான் மிகப்பெரிய விளம்பரம். அப்ப எடப்பாடி பழனிசாமி நிர்வாகத்தின் மூலமாக ஒண்ணு இல்ல, போன நீங்க கொரோனா பாதிப்பு வந்தது, இந்த கொரோனா பாதிப்பை இந்தியாவிலேயே யார் இந்த மாதிரி செய்யலைங்க. முதலமைச்சர் வந்து அந்த சூழ்நிலை கூட அமைச்சரவை சாட்களை அதிகாரிகளை முடுக்கி விட்டு மிக லாபகமாக வந்து கட்டுப்படுத்தினார். இது வந்து மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய நல்ல பேருங்க. இது மாதிரி சில குறைகள்ல மறுக்கல, அதுக்காக ஒட்டுமொத்தமா நாளைக்கு நானே குறை சொல்லி கூட பேசலாம். குறைகள் வந்து இல்லாத நபர் இல்லை. இன்னும் சொல்றேன், காமராஜருக்கு பிறகு ஒரு சிறப்பா வருவான்னு சொன்னது காரணம் இன்னும் சில விஷயங்கள்ல அண்ணன் எடப்பாடி அவர்களை மாற்றிக்கொண்டால் நிச்சயமா காமராஜுக்கு அடுத்தது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். ஏன்னா ஊழல் அப்படிங்கிற சில விஷயங்கள நாடு புறம் இருக்குது. இது வந்து வித்திட்டது திமுக. நாளைக்கு திமுக ஆட்சி வந்தா எழுதி வச்சுங்க, இதை விட அதிகமா செய்வாங்க. நீங்க ஒரு துளி கூட நீங்க இன்னைக்கு அமைச்சர் மேல எம்எல்ஏ மேல யாரு வேணாலும் கொண்டிருந்தாருலாம், இதை விட அதிகமாக அவங்க 10 வருஷமா வந்து அவங்க வந்து ஆட்சி இல்லாம இருக்காங்க, எப்ப எவனு காத்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வந்து அப்ப வியப்பாவும் சிரிப்பாம இருக்கு. அதனால ஊழலை பற்றி திமுக நீங்க தான் பேசலாமுங்க, திமுக பேசக்கூடாது. திமுக பேசல பயனே இல்லை. அதனால காமராஜருக்கு பிறகு ஏன்னு சொல்றேன்னு சொன்னா இவருடைய அந்த அணுகுமுறை அந்த எளிமை உண்மையிலேயே விவசாயனுடைய மகனுங்க. அவருக்கு தான் எல்லா பிரச்சனையும் தெரியும். சில விஷயங்கள்ல அண்ணன் எடப்பாடியார் வந்து செய்யாம இருக்கேன்னு வருத்தம் எனக்கு உண்டு. நிச்சயமா தனித்துவமான ஆட்சி 2021 அமைந்தால் நாம் எதிர்பார்க்கிற ஒரு சிறப்பான ஆட்சியை எடப்பாடியார் நிச்சயமா செய்வாரு. அப்போ ஊழல் உட்பட பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. இதை நான் வந்து இந்த மண் சார்ந்தவரை அவர் அல்லது சொந்தக்காரர் நான் பார்த்து சொல்ல, ஒரு ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறன் உள்ளவராக மக்கள் மீது ஒரு அக்கறை உள்ளவராக அவரை பார்த்துட்டு சொல்றேன். நடுநிலையான கருத்து சொல்றேன். நான் எழுதி வச்சுக்கிறேன், ஜனவரிக்கு மேல அதிமுக மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு சில முக்கியமான திடமான ஒரு முடிவுகளையும் அறிவிப்பு எடுக்கிருக்காங்க. அது மக்கள் மத்தியிலே சென்றடையும். அதன் மூலமாக திமுகவோ மற்ற கட்சிகளோ என்ன வாக்குறுதி கொடுத்தா கூட வெற்றிவதற்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக அந்த வெற்றியை பெறும். அதற்கான பொங்கலுக்கு பிறகு பாருங்க, நான் சொன்ன என்னென்ன விஷயம் சொல்ல விரும்பல, அது நடக்கும் பாருங்க. அது அதிமுகவுக்கு வெற்றியை தருகிற அறிவிப்பாக அமையுங்க. மிக்க நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன் சார். நிறைய விஷயங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த 4 ஆண்டுகால ஆட்சி சிறப்பாக செய்திருக்கிறார், எளிய மக்களின் மனதிலெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல இந்த ஒரு காமராஜருக்கு நிகரான ஒரு ஆட்சியை ஒரு சில குறைகளை மட்டும் கலைத்தால் அவர் கொடுத்திருப்பதாகவும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் இருக்கு. அதே போல 2021 தேர்தல் களமும் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழகம் முழுவதும் செல்வாக்கு இருக்கு, இன்னும் குறைகளா வலிமையா தான் இருக்காரு, தன்னை வந்து நிரூபித்து விட்டார் அப்படின்னு சொல்றீங்க. பார்க்கலாம் என்ன. ஒரு 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 கருத்து அடைய சொல்ல விரும்பல,
இப்போ இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சரா யார் வந்தாலுமே கொஞ்சம் ஜாதி ரீதியா மறுப்பு நிறைய அவருக்கு ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவரா எல்லா மக்களுமே பாக்குறாங்க. தென் மாவட்டம் ஆகட்டும் அல்லது வட மாவட்டங்கள் ஆகட்டும், எங்க போனாலும் முதலமைச்சர் வந்து ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்டவராக, ஜாதி மதம் இவற்றுக்கு இவற்றை கடந்தவராக எல்லாம் பாக்குறாங்க. நீங்க அவருடைய அவரை வச்சுக்கிற அமைச்சர்கள் இருக்கிறவங்க கொங்கு மண்டலத்துக்கு கூட சில அமைச்சர்கள் தன்னுடைய சமுதாய சார்ந்தவர் பார்க்காம எல்லா சமுதாயத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துக்காரு இங்க கவுண்டர் பெரும்பான்மையில் பதிவு கூட. அதனால இதை பெருந்தளவு காமராஜன் இப்படிதான் பார்க்கப்பட்டார். அவர் கூட நாடான்னு சொன்னாங்க இப்ப கூட. ஆனா அவர் ஆட்சி போது இந்த மாதிரி இல்ல, அவரும் செய்யல. இப்ப அந்த பக்குவத்தை அந்த இடத்தை இன்றைக்கு நிரப்பி அனைத்து சமுதாய மக்களுமே ஏற்கக்கூடிய ஒரு நல்ல தலைவராக மாணவ முதலமைச்சர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி. திருப்பங்களூர் மணிகண்டன் சார், நன்றி. நன்றி மகேஷ், நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.